பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உண்மை என்னன்னு தெரியாம இப்படி எல்லாரையும் எடுத்தெரிஞ்சு பேசி பேசி உன் மேல அவங்களுக்கு இருக்கிற அக்கறைய கொச்சப்படுத்திட்டு இருக்காத. நல்லவங்களை பகச்சுக்கிறது 1000 எதிரிகளை சம்பாதிக்கிறதுக்கு சமம் கா. ஏய், என்ன கிளாஸ் எடுத்துட்டு இருக்கியா? இதெல்லாம் நான் கேட்க தயாரா இல்ல. உன்ன மாதிரி துரோகம் பண்ற நல்லவங்களை விட்டு விலகி இருக்கிறதா எனக்கு நல்லது. போங்க. எல்லா துரோகிகளும் ஒன்னா சேர்ந்து எப்படி மத்தவங்களை அழிக்கலாம்னு திட்டம் போடுங்க. நீங்க என்னதான் இங்க வந்து சண்டை போட்டாலும் சத்தம் போட்டாலும் நான் மனசு மாறிடுவேன்னு நினைக்காதீங்க. உன் புருஷன் அர்ஜுன ஜெயிலுக்கு அனுப்புறது உறுதி, அதை யாராலையும் மாத்த முடியாது. செஞ்ச தப்புக்கு அவனுக்கு தண்டனை கிடைக்கும். ஏய், ஏன் முன்னாடியே என் புள்ளைய ஜெயிலுக்கு அனுப்புவேன்னு மிரட்டுறியா? உன்னால முடிஞ்சத பாத்துக்கோடி. நான் இருக்கும் போது என் புள்ளையோட நிழல கூட உன்னால நெருங்க முடியாது. இந்த வீட்டுல இருக்கிறவங்கள தவிர வெளியில போனா என்னன்னு கேக்கறதுக்கு ஆள் இல்லாத நீ ஏன் புள்ளைய ஜெயிலுக்கு அனுப்புவியா? ஓ, அத நான் பாத்துக்கிட்டு சும்மா இருப்பேன்னு நினைச்சியா? இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ, நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனா என் புள்ளைய உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. பிரஸ் மீட்ல இல்ல, ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட், எந்த கோர்ட்ல வேணாலும் போய் சொல்லு. என்ன தாண்டி உன்னால அவனை ஒண்ணும் பண்ண முடியாது. இத நான் சவாலாவே சொல்றேன்டி. உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் பணபலம் அதிகார பலம் இருக்கலாம், ஆனா எதை இருந்தாலும் நியாயம் உங்க பக்கம் இருந்தாதான் ஜெயிக்க முடியும். ஆனா அது உங்க பக்கம் இல்ல. என் புருஷன் எந்த தப்பும் பண்ணல, எங்க பக்கம் நியாயம் இருக்கு. கண்டிப்பா நான் சொன்னதை செய்வேன். உங்க புள்ளைய உள்ள தள்ளிட்டு என் புருஷனை நான் வெளியில கொண்டு வந்து காட்டுறேன். இது என்னோட சவால். அக்கா, மலர், அக்கா இங்க பாரு. என்னைக்கு அவ என் புள்ளைக்கு எதிரா இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணாலோ, இதுக்கு அப்புறமா அவ கூட உனக்கு எந்த உறவும் இருக்க கூடாது. உனக்கு அர்ஜுன் வேணும்னா இவளுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு இங்கேயே தலை முழுகிட்டு வீட்டுக்கு வா, அவ்வளவுதான் சொல்லுவேன். அம்மா, ஏங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க? வாங்க. அர்ஜுன் ரொம்ப நல்லவங்க, உன்னை எப்படியாவது அவங்க வெளியில கொண்டு வந்துருவாங்கன்னு சொன்ன,
ஆனா இப்ப தெரியுதா, உன்னை ஜெயிலுக்கு அனுப்புனதே அவங்க தான்டா. அவங்க உனக்கு எதிரா பண்ண சதிகளையும் சூழ்ச்சிகளையும் கேட்டு ஒரு நிமிஷம் அம்மா அதிர்ச்சியில ஆடி போயிட்டேன். இல்லம்மா, எனக்கு என்னமோ இப்ப கூட அவங்களை சந்தேகப்பட தோணல. டேய், மலரும் அர்ஜுன் அப்படிப்பட்டவங்க கிடையாதுமா. டேய், இப்படி முட்டாள்தனமா நம்பி நம்பிதான்டா இன்னைக்கு நீ ஜெயிலுக்குள்ள இருக்க. ஏண்டா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உன்னை ஜெயிலுக்குள்ளே வச்சு ஒருத்த கொலை பண்ண வந்தானா? அது எப்படிமா உங்களுக்கு இந்த விஷயத்த வெளியே சொன்னா நீங்க பயந்துட போறீங்கன்னு வெளியே சொல்லாமல இருந்தேன். ஆனா உங்களுக்கு எப்படிமா தெரியும்? உன்னை கொலை பண்ண வந்தவன மட்டும் இல்ல, உன்னை கொலை பண்ண வந்தவன் யாரு, வந்தவன அனுப்புனது யாருங்கிற வரைக்கும் எனக்கு தெரியும். உன்னை கொலை பண்றதுக்கு ஆள் அனுப்புனது வேற யாரும் இல்ல. இத்தனை நாளா நீ யார நல்லவன நம்பி உன்னை காப்பாத்துவான்னு நினைச்சியோ, அந்த மலர் தான் நீ வெளியில வந்துட கூடாதுன்னு உன்னை ஜெயிலே வச்சு கொலை பண்றதுக்கு ஆள் அனுப்பியிருக்கா. எங்க நீ வெளியில வந்துட்டா, அந்த அர்ஜுன் தான் நிகிதாவை கொலை பண்ணாங்கிற உண்மை தெரிஞ்சு திரும்பவும் அந்த அர்ஜுன் ஜெயிலுக்கு போயிடுவான்னு அந்த மலர் தாண்டா உன்னை ஜெயிலே வச்சு கொலை பண்றதுக்கு ஆள் அனுப்பியிருக்கா? அம்மா, என்னமா சொல்றீங்க? உண்மையை தாண்டா சொல்றேன். அதுக்கான ஆதாரம் எல்லாம் பார்வதி கிட்ட இருக்குடா. அந்த மலர் தான் ஒரு ரவுடி கிட்ட பணத்தை கொடுத்து உன்னை கொலை பண்ண சொல்லி சொல்லிருக்கா. என்ன, உன் நல்ல நேரம், அந்த கடவுளோட புண்ணியத்துல உனக்கு எதுவும் ஆகல, இல்லனா உனக்கு என்னடா ஆயிருக்கும் சந்தோஷ், யோசிச்சு பாரு. அம்மா, எனக்கு இப்ப எதை நம்புறது நம்ப கூடாதுன்னு புரியலம்மா. மலரா இப்படிலாம் பண்ண? ஏண்டா, நான் தெரியாம தான் கேக்குறேன். அந்த மலரை பத்தி அவங்க அக்கா பார்வதிக்கு தெரியாதது உனக்கு தெரியுமாடா? உயிருக்குயிரா பாசங்காட்டி வளர்த்த பார்வதிக்கே துரோகம் பண்ணவ உன்னை எல்லாம் ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாடா. அவளுக்கு போய் நீ இன்னும் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க. பார்வதியே இங்க கூட்டிட்டு வந்து எல்லா உண்மையும் உனக்கு புரிய வைக்கலான்னு தான் நினைச்சேன். என்ன, ஏற்கனவே அந்த மலர் அவளுக்கு பண்ணதை நினைச்சு பார்வதி ரொம்ப வேதனைப்பட்டுகிட்டு இருக்கா. இப்ப இங்க வந்து உன்னை வேற பார்த்தானா அவ இன்னும் மனசொடிஞ்சு போயிடுவான்னு தான் நான் இங்க கூட்டிட்டு வரல. நான் இப்ப இங்க வந்ததுக்கு முக்கியமான காரணமே உன்னை எச்சரிக்கையா இருன்னு சொல்றதுக்காகத்தான். அந்த மலராலையும் அர்ஜுனாலையும் உனக்கு எப்ப வேணாலும் எந்த வகையில வேணாலும் ஆபத்து வரலாம். இத பாரு, உன்னை நாங்க வெளியில கொண்டு வர வரைக்கும் ஜாக்கிரதையா இரு. இங்க பாரு, உன்னை வெளியில கொண்டு வரதுக்கு எல்லா முயற்சியும் நாங்க பண்ணிக்கிட்டு தாண்டா இருக்கோம். நீ தைரியமா இருடா சந்தோஷ். ஆ, சீக்கிரமாவே உனக்கும் அந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நிரூபிச்சு உன்னை வெளியில கொண்டு வந்துருவோம் சந்தோஷ். உண்மையான கொலகாரனான அந்த மலரோட புருஷன் அர்ஜுன் கண்டிப்பா தண்டனையை அனுபவிக்கத்தான் போறான். உனக்கு பண்ண பாவத்துக்கான தண்டனைய அந்த கடவுளே அவங்களுக்கு கொடுக்கத்தான் போறாரு.